இதே டைம்ல வந்திருக்கு. இதுல என்ன டிஃபரண்ட் வேரியன்ட் சொல்றாங்க? நீங்க என்ன சேனல் பாப்பீங்க? இல்ல நான் காமனா வந்து டைம் தியேட்டர்ல தான் பாத்துட்டு இருக்கேன். டைம் தியேட்டர்ல தான் பாப்பீங்களா? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா படத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஃபைட் சீன் எப்படி சார் இருக்கு? ஃபைட் சீன் ஃபைட் இருக்கா இல்ல வர மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்களா? இல்ல ப்ரோ, இது நார்மல் ஆக்சன் மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது. இது இட்ஸ் அ கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். கொலை நடக்குது, அது யார் யாரும் கண்டுபிடிக்கிற கதை, அவ்வளவுதான். பெரிய இல்ல, வில்லனுக்கு என்ன ஸ்கோப் கொடுத்தாங்களா? நீங்க படம் பாருங்க. எனக்கு கேட்டீங்கன்னா அதோட ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க, ஜஸ்டிஃபைடா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு நான் 50-50 தான் சொல்லுவேன். எனக்கு எப்படின்னு புரியல. அதுக்காக பண்ணுவானான்னு யோசிக்கிறப்ப சில பேர் ஜஸ்டிஃபைடா இருக்கலாம். நிறைய பேர் ஏன் படம் பாக்குறாங்க, தே வில் கெட் கிரிப். அவ்வளவுதான். ஒரு படம் பாக்குறப்ப அவன் கொள்றானா, அது எப்படி படத்துல எப்படி வில்லன் போய் ஒரு ஒரு பொண்ணை கொள்றான், ஒரு கிரிப் கிடைக்குது அவனுக்கு. அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸ் அப்படிதான். ஒருத்தன் இன்னொருத்தன் கொள்றது அவங்க தேடி கண்டுபிடிக்கிற நம்ம கிரிப்பா இருக்குல்ல, அதே விஷயம் தான். நிறைய படம் வந்துட்டு இருக்கு சார். இப்ப வந்து இந்த படத்துக்கு பார்க்க வரலாமா வரக்கூடாதா? இல்ல கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா எல்லா படங்களும் பாருங்க, எந்த படம் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப், இட் டேக்ஸ் 2-3 இயர்ஸ் கண்டிப்பா. அவங்க அது 2-3 இயர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் சொல்கிறேன். அவங்க அதுக்கு முன்னாடி ஹீ ஸ்பெண்ட் மச் ஆஃப் இஸ் லைஃப் டைம் இன் மேக்கிங் அ மூவி. அவர் நிறைய கற்றுக்கிட்டா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் இன்னும். அதனால் எல்லாமே சொல்லுவேன், மேக்ஸிமம் ட்ரை டு என்கரேஜ் எவ்ரி, எல்லா படத்தையும் பாருங்கள். வர படம்லாம் பார்க்காதீங்க அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லா படத்தையும் பாருங்கன்னு சொல்லுவேன். கொஞ்சம் நல்லா இருக்காது, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யூஸ் ட்ரை, யூ ஜஸ்ட் ட்ரை. நீங்கள் படம் பார்க்குறீங்க, யூ ஜஸ்ட் ஆஸ்கிங் ரிவ்யூ. நான் சொல்கிறேன், இல்லை கண்டிப்பாக டேரக்டர் பார்த்துட்டு இருப்பார். அந்த படம் எடுக்கிறப்ப அவர் ஓட வேண்டாம், நல்லாவே இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லணும்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஹி ஜஸ்ட் ட்ரைங் இஸ் பெஸ்ட். படம் உண்மையிலே நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா இன்றைக்கி வந்து 4 படம் ரிலீஸு, எந்த படம் போகிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்தோம். சரி, லாஸ்ட்டாக ஒரு சைக்கோபாத் கில்லர் சீரீஸ்க்கு போவோம், ஏன்னா நம்மளும் சைக்கோ கேரக்டர் தான். சரி, சைக்கோபாத் கில்லர் சீரீஸ்க்கு போவோம் தான் இந்த படத்துக்கு வந்தோம். மூவி உண்மையிலே நல்லாயிருக்கு. அது எப்படி சொல்லணும்னா, இப்போது இந்த காலத்து ஜென்ரேஷனுக்குலாம் இந்த மாதிரி படம் தேவைன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ அம்மா அப்பா வந்து குழந்தைங்களை சரியாக பார்த்துக்கிறதில்ல. அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க, ரெண்டு பேர் சாங்கல வீட்டில் வந்து வேறு சண்டை போடுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களோட மனசு எப்படி இருக்குன்றதை வந்து அம்மா அப்பாவால் உணர முடியல. இந்த படத்தில் மிக தெளிவாக காட்டியிருக்காங்க, ஏங்க நீங்கள் சண்டை போட்டு உங்கள் குழந்தைய இதே மனசில் வளர்த்தீங்கன்னா அவன் பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவான் அப்படின்றத மிக தெளிவாக காட்டியிருக்காங்க. அதனால் சண்டை போடுற பேரண்ட்ஸு தயவு செய்து வந்து இந்த படத்தை பார்த்துருங்க, இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்கள் குழந்தை மிகப்பெரிய பிரச்சனையை இந்த சொசைட்டிக்கு ஏற்படுத்துவான். இது ஒரு நம்பர் 1 கருத்து. நம்பர் 2 பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கருத்து இருக்குது, ஒரு ஜைஜான்டிக் ஃபிகராக காட்டினா தான் அவன் வில்லன்னு. அதை உடைச்சி ஒரு பஃப்னை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு படம். சரத்குமார் சாரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். ஆனால் அவர் அசோக் செல்வனோட கோஆர்டினேட் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. சும்மா லைட்டாக கலாச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. உங்களுக்கு மற்ற படங்களோட இந்த படம் ஒரு அந்த கில்லர் ஜானர், சைக்கோபாத்திக் கில்லர் சீரீஸில் இந்த படம் பெஸ்ட்னே சொல்லலாம். லேக்னு ரொம்ப சொல்ல முடியாது. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன சொல்லலான்னா, அதை அந்த கில்லர்ஸ்க்கும் வந்து ஒரு ஒரு சோகமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை குத்துறதுனால அந்த கில்லர்ஸ் மேலே நம்மளுக்கு கோவம் வர மாட்டுது, ஒரு பரிதாபம் தான் வருது, வேறு எதுவும் இல்லை. அப்போ மற்றபடி அவனுங்க கில்லர் தான், அவனுங்களை கொலை பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் அவனுங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து நம்மளே எமோஷனலாக ஹர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது, வேறு எதுவும். தேங்க்யூ. இல்லை, எல்லாமே சூப்பர் சூப்பர். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. அதுவும் மெயினாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய மூவி, அதுவும் சண்டை போடுற பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய மூவி. நல்ல படம், படம் சூப்பர், நல்லாயிருக்கு. ஹீரோ ஆக்டிங், ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அசோக் செல்வன் வந்து நெக்ஸ்ட் லெவல் போவார் பிரதர். அவர் பெரிய பெரிய ஹீரோ கூட கண்டிப்பாக போட்டி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. டேரக்டர் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு. சரத்குமார் ஆக்டிங், சதா நாட்டாமைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். லேகே இல்லையே, ஏன் யார் சொன்ன லேக், இன்ட்ரெஸ்டாக இருக்குது படம். ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டாக போச்சு, ஸ்க்ரீன் பிளேல தான் இருக்கு. சரி, ஓகேங்களா? ஹீரோவோட ஆக்டிங்லாம் அதான் சொன்னேன், சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வில்லம் பிரம்மாண்டமாக இருக்காரு, ஆள் பிரம்மாண்டமாக இருப்பார். ஆமாம், ஆமாம், முட்டை போன்ற மாதிரி இருப்பார் போல ஆள். ஆனால் வந்து உங்களை பயமுத்துருவார். ஆமாம், பயங்கரமாக இருக்குது படம். சூப்பர் படம், எல்லாரும் வந்து பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்க. 9.5. நல்லா இருந்தது, ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த ஃபீல் சூப்பராக இருந்தது. ராட்சசன் ரேஞ்சுக்கு இருந்தது. ஹீரோவோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட ரோல் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அந்த லவ்வர் பாய் டைப்லாம் கொஞ்சம் நடிச்சிட்டார்ல, ஆனால் இந்த ரோல் அவருக்கு சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா கண்டிப்பாக மேட்ச் ஆயிருக்கு, ஏன்னா அதில் கொடுத்துருக்கிற ரோலு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேட்ச் ஆயிருக்கு. சரத்குமார் ஆசமாக பண்ணியிருக்காரு, அதை பற்றியெல்லாம் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ஓவராலாகவே 10/10, சூப்பராக இருந்தது மூவி. எனக்கு அப்படி எதுவுமே ஃபீல் ஆகலை. ஃபுல் எங்கேயுமே அன்னெசரியாக சாங் வைக்கல, அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. எஸ் 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 நல்லா இருந்தது. 10/10. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். நம்ம எதிர்பார்க்குறத விட இங்கே த்ரில்லிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இது கிடையாது.
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை பண்ண மாதிரி இருக்குது. ஆக்டிங் வைஸ் சரத்குமார் அண்ட் அசோக் செல்வன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கேமரா வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் அதை விட பங்கமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அங்கே கொடுத்த வழி வேதனை இங்கே எல்லாமே பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி கயிறு கட்டி தான் லிட்ரலி நான் பண்ணது. அதை இங்கே பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. படமே ப்ளஸ் தான், மைனஸ்ன்னு என்னக்க சொல்லறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரில. த்ரில்லிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது கிளைமேக்ஸில் வந்து த்ரில்லிங்கில் அதை கொண்டு வந்து வைப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கல. அலை வச்சுட்டு அமிச்சிட்டாங்க அவ்வளோதான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்க. எனக்கு அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களை பற்றி கேட்டு பேசினா பேசிட்டு போவோம், பட் முடியல. தேங்க்யூ ப்ரோ. பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ப்ரோ. நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு கேஸை பிடிப்பாங்கல்ல, ஸோ அந்த த்ரில்லர் மூவி தான் இது. நம்ம யூஸ்வலாக பார்த்த முன்னாடி நம்ம ராட்சசன் வந்து மைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிச்சோம்ல, ஸோ அதை தாண்டி கொஞ்சம் நல்லா, அதாவது ராட்சசனோட மெஞ்சிருச்சு சொல்ல மாட்டேன். நீங்கள் ராட்சசன் நினப்பில் வந்தீங்கன்னா அது எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து இங்கே பூர்த்தி பண்ணிடுறாங்க உண்மையாக. ஹீரோ வந்து அசோக் செல்வன் வந்து ஆக்டராக சூப்பராக பண்ணுவார், பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு இதாக இருந்திருக்காரு. ரொம்ப இயல்பாக நடித்தா எப்படி இருக்கும், இவ்வளோ இது போதும்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருப்பார் போல், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய எக்ஸ்பிரஷன் கிடையாது, பெருசாக டயலாக்லாம் கிடையாது, சின்ன சின்ன விஷயம் தான். மூவ் பண்ணுறது, நடக்கிறது, பேசுகிறது மட்டும்தான். அது ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓவராக பண்ணால் கொஞ்சம் மாதிரி அசி ஒரு மாதிரி கிரிஞ்சாக போயிடும், இல்லை ஆர்டிஃபிஷியலாக போயிடும்ல, அது மாதிரி பண்ணாமல் பண்ணிக்க அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு இல்லை, மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பக்காவாக இருக்குது. ஆமாம், பக்காவாக. நம்ம ராட்சசனில் எப்படி பார்க்கும்போது எஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்ப்போம் இல்லையா, ஒரு மாதிரி த்ரில்லிங்காக. ஸோ ஒரு டோர் ஓப்பன் பண்ணும்போது, ஒரு திடீர்னு ஒரு ஃபைட் வரும்போது, ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது, எல்லா இடத்துலையும் பேக்ரவுண்ட் மியூசிக் பக்காவாக பண்ணியிருக்காங்க. டேரக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் மேலே தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டேரக்டர் பேர் போடும்போது எழுந்துச்சுன்னு கை தட்டுறாங்க எல்லோரும் தேட்டரில். ஸோ அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படின்னும் போது நல்லா இருந்துச்சு. முழுக்க முழுக்க அவரோட ஒர்க் சூப்பராக இருக்குது, டேரக்டர் ஒர்க் சூப்பராக இருக்குது. சார் அதான் அவர் ரொம்ப செட்டிலாக நடிச்சிருக்காரு, ரொம்ப பெருசாக டயலாக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, சிம்பிளாக நடிச்சிருப்பார். அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், டயலாக் வந்து ஃபுல்லாக அவர் தக்லைஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது டயலாக்ஸ் எல்லாமே. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். மெசேஜ் வந்து என்னென்னா, ஒரு நம்ம குழந்தைய ஒழுங்காக வளர்த்துக்கணும் அவ்வளோதான். இப்போ நம்ம போலீஸ்காரங்க போய் ஒரு குற்றவாளி அடிக்கிறாங்க அப்படின்னும் போது சொல்லுவாங்கல்ல, ஸ்கூலில் அடிவாங்க அந்த பிள்ளை, போலீஸில் அடிவாங்க. அது மாதிரி நம்ம பிள்ளைய ஒழுங்காக வளர்த்தா போதும், அது இந்த மாதிரி போ தவறான பாதைக்கு போகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக அதை கொண்டு வந்து சும்மா சொல்லாமல் அது ஒரு கரெக்டாக அந்த கதையோடு சேர்த்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. வயலன்ஸு அதிகம்லாம் இல்லை பிரதர், ஃபோட்டோஸில் காட்டுவாங்க, பார்க்கும்போது நமக்கு பதறும். இந்த ராட்சசனில் எப்படி அந்த வெறும் ஃபோட்டோஸு பொம்மையை வச்சே மிரட்டுவாங்கல்ல, அதே மாதிரி இதில் கொஞ்சம் மிரட்டியிருக்காங்க. அது இந்த கட்டு கம்பி வச்சு கழுத்த இருக்கிறதுலாம் ரொம்ப அர்த்தத்தை காட்டியிருந்தா கூட அவ்வளோ பயம் வந்திருக்காது, அந்த தடயத்தை காட்டும் போதே பயமாக இருக்குது. அதில் தான் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. குழந்தைங்களோட பார்க்கலாம் பிரதர், அந்தளவுக்குலாம் கொடுமையாலாம் இல்லை படம், குழந்தையோட பார்க்கலாம், நார்மலாக போகிற படம் மாதிரி தான் இருக்குது. போர்த்தொழில் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரத்குமார், சரத்பாபு, அதுக்கப்புறம் அசோக் செல்வன், மூணு பேருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் சரத்பாபு சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நிறையா இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தார். படத்தில் தேவையில்லாத டூயட்டு, முக்க காமெடி, ஆக்ஷன் சீக்வன்ஸ், மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இல்லாமல் ரெண்டரை மணி நேரம் செம்ம எங்கேஜிங்காக போச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு தரமான த்ரில்லர் தமிழ்னு சொல்லலாம். இதில் கருத்தெல்லாம் எதுவுமே கிடையாது, இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் அவ்வளோதான். ஒரு கொலகாரன் அவனை கண்டுபிடிக்கிற போலீஸ் அவ்வளோதான். சரத்குமார் செம்மையாக இருந்துச்சு. அது சரத்குமார், அசோக் செல்வன் அவங்களோட பேர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட பாண்டிங், கெமிஸ்ட்ரி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆடியன்ஸுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி. இல்லை, எல்லா படத்துலையுமே வந்து ஒரு சைக்கோ கொலகாரம் இருக்குது, ஆனால் அவன் கொலை பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இதுலேயும் அப்படி தான் இருக்குது. இல்லை, இப்போ ஒரு சைக்கோ பார்த்தோன்னா ஆடியன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவனை சொல்லணும். இதில் வந்து பரிதாபப்படுற மாதிரி தான் இருக்குது. இல்லை, எல்லா ஃப்ளாஷ்பேக்குமே எந்த கொலகாரம் வந்து அவன் ஃப்ளாஷ்பேக் சொன்னாலுமே அது அவன் பரிதாபம் வர மாதிரி தான் செய்யும். ஆனால் அவன் கொலகாரன்ற அந்த ஒரு இது கடைசி வரைக்கும் இருக்குது. எங்கன்னா லேக் ஆன மாதிரி, எங்கேயுமே லேக் இல்லை. படம் செம்ம எங்கேஜிங்காக போச்சு. மியூசிக் இல்லைன்றாங்க. படத்தில் தேவையில்லாத டூயட் மட்டும்தான் இல்லை, பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. பிஜிஎம் மட்டும்தான், பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. சாங் எதுவுமே இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் தான். சாங் இல்லை, தேவையில்லை இந்த படத்துக்கு டூயட் தேவையில்லை, அதனால டூயட்டும் இல்லை. லாஸ்ட்டில் ஒரு எமோஷனல் சாங் பிட் மட்டும் வருது, நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ரேட்டிங் 10-9 தரலாம். ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரோ. போர்த்தொழில் ஃபஸ்ட் டே, ஃபஸ்ட் ஷோ ட்ரெய்லரை பார்த்துட்டு வரணும். ப்ளஸ் என் ஃப்ரெண்டு ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். ரியலி குட் மூவி. And trailer is not doing justice. So andalok I'm satisfied with this movie and really good effort wise in terms of acting, in terms of direction, music, ellame super ba sir. Padathil edha karuthu
இல்லை ரொம்ப சோஷியல் மெசேஜ் எப்படின்னா, ஒரு க்ரைம் ஏன் நடக்குது, இப்போ எல்லா க்ரைம் த்ரில்லர் ஷோனர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரைம் நடக்கும் அதை போய் தடுப்பாங்க, அது ஏன் நடக்குதுன்றதை வந்து பேசுவாங்க, நிறுத்துவாங்க அந்த க்ரைமை. இதில் எப்படின்னா க்ரைம் ஏன் நடக்குது, மனசளவில் என்ன மாற்றம் இருந்தால் அந்த க்ரைம்ன்றதே வந்து போலீஸ்க்கு வேலையே இருக்காதுன்றது தான் மெசேஜ். அது இந்த படத்தோட பியூட்டி என்னன்னா லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல தான் சொல்லியிருப்பாங்களே, ஆனால் அந்த படம் ஃபுல்லாகவே அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க டைலாக்ஸ் வைஸ். இது ஏன் நடக்குதுன்னு தெரியல, இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, இது தப்பாக நடக்குது, அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் லாஸ்ட் அந்த டாட்லாம் கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கு அந்த டாட். ஹீரோட ஆக்டிங் அசோக் செல்வன் சார் அண்ட் சரத்குமார் சார் சொல்லவே வேண்டாம். சரத்குமார் சார் பியூட்டிஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அசோக் செல்வன் சார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் காமிச்சிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஈ இஸ் கேப்பபிள் ஆஃப் கேரிங் வெரி ஹெவி கேரக்டர்ஸ் ஆல்சோன்றதில் காமிச்சிருக்காரு. மேலும் மேலே அவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லேகே ஆகலை சார், லேகே ஆகலை. ஸ்க்ரீன் பிளே இஸ் பர்ஃபெக்ட், மோர் தேன் தேட் அந்த மியூசிக்குமே பார்த்திங்கன்னா சாங்ஸ் எதுவும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன மியூசிக் தேவையோ என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணுமோ அது பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஐ லவ் இட். படத்துக்கு ரேட்டிங் 8.5 கொடுப்பேன் சார், 10 out of 10.